ஸ்ரீ குருவே நமஹ. ஆச்சாரியின் திருவடிகளை சரணம். திருப்பாவையில் திவ்ய தேச அனுபவத்தை தொடருவோம். 16வது பாசுரம் கற்றுக்கரவை கணங்கள் பல கலர்ந்து என்று தொடங்கும் பாசுரம். இதில் முகில் வண்ணன் எனும் பதம் காளமேக பெருமாள் குறிக்கிறது. எனவே இந்த பாசுரத்தால் திருமோகூர் திவ்ய தேசம் நமக்கு அனுபவமாகிறது. கோவலர்தம் பொற்கொடியே என்ற பதத்தால் கோவலர் அரசர் எனும் பொருளால் இந்த பாசுரத்தில் குலசேகர பெருமாளை நாம் அனுபவிக்கலாம். 12வது பாசுரம் கனைத்திளங்கற்றெருமை என்று தொடங்கும் பாசுரம். இதில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற என்று ராமபிரானை குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த பாசுரத்தால் திருச்சித்திரக்கூடம் நமக்கு அனுபவமாகிறது. மனத்துக்கினியானை பாடவும் என்ற பதத்தால் மனத்துக்கினியான் விஷ்ணு சித்தர் விஷ்ணுவை தன் சித்தத்திலே கொண்ட பெரியாழ்வாரை நாம் இங்கு அனுபவிக்கலாம். 13வது பாசுரம் புள்ளின்பாய் தீண்டானே என்ற பாசுரத்தில் பள்ளி கிடத்தியோ என்ற பதத்தால் திருக்குடந்தை ஆறாவமுதன் நமக்கு அனுபவமாகிறார். பள்ளி கொண்ட பெருமாள் போதரி கண்ணினாய் எனும் பதத்தால் நாம் தொண்டரடிப்பொடியாழ்வாரை அனுபவிக்கலாம். பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை என தொடங்கும் பாசுரம். இதில் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து எனும் பதத்தால் தேரெழுந்தூர் எனும் திவ்ய தேசம் நமக்கு அனுபவமாகிறது. நம்மாழ்வார் தேரெழுந்தூரை மங்களாசாசனம் செய்யும் பொழுது நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்க்காட்ட அல்லிக் கமல முகங்காட்டும் கழனி எழுந்தூர் என்று அருளியுள்ளார். எனவே இந்த பாசுரம் தேரெழுந்தூர் எனும் திவ்ய தேசத்தை காட்டுகிறது. நாவுடையாய் எனும் பதத்தால் திருப்பாணாழ்வார் அவரை நாம் இங்கு அனுபவிக்கலாம். 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே எனத் தொடங்கும் பாசுரம். இதில் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை வல்லானை கொன்றானை என்ற பதத்தால் கிருஷ்ணானுபவம் திருவல்லிக்கேணியை நாம் அனுபவிக்கலாம். இளங்கிளியே என்ற பதத்தால் திருமங்கையாழ்வாரினுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. நம்மாழ்வார் அருளியதையே திருமங்கையாழ்வார் விவரித்து கூறியதால் சொல்லுவதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்னும் பொருளாலே இந்த பாசுரத்தில் இளங்கிளியே என்னும் பதத்தில் திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. எனவே 11வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை திருமோகூர் திருச்சித்திரக்கூடம் திருக்குடந்தை தேரெழுந்தூர் திருவல்லிக்கேணி திவ்ய தேசங்களும் குலசேகர பெருமாள் பெரியாழ்வார் தொண்டரடிப்பொடியாழ்வார் திருப்பாணாழ்வார் திருமங்கையாழ்வார் அனுபவங்களும் நமக்கு கிடைத்தது.